கௌதம் மேனன் சிம்புவோட காம்போவில் முன்னதாக விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமேடா போன்ற படங்கள் ஹிட் அடிச்சிருக்க நிலையில் அடுத்ததாக இவங்க கூட்டணியில் உருவாக இருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு முதல்ல நதிகளிலே நீராடும் சூரியன்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டைட்டிலுக்கும் கதைக்கும் பொருந்தாத காரணத்தால் வெந்து தணிந்தது காடுன்னு டைட்டிலை மாற்றினாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாகவே கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பு திருச்செந்தூரில் சில நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில் படத்தோட ஒளிப்பதிவாளர் பற்றின தகவல் வெளியாகி இருக்கு. லைஃப் ஆஃப் பை படத்தில் பணிபுரிந்த கலைஞரான சித்தார்த் நுனின்றவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தமாகி இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. இவர் ஏற்கனவே பணிபுரிந்த ராரா ராஜசேகர்ன்ற படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஒளிப்பதிவாளர் அப்டேட்லாம் வருது, இன்னும் செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங் எப்போ தொடங்க போகிறாங்கன்றது தான் தெரியாமல் இருக்கு. அதுக்குள்ளே தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சீக்கிரமே பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு செகண்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் சிம்புவுடைய தாயார் உஷா ராஜேந்தர் சொன்ன வரைக்கும் வெந்து தணிந்தது காடு படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.